பசுமை விவசாயம் சேனலுக்கு வணக்கம். குறைஞ்ச செலவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, குறைஞ்ச செலவில் காளான் பண்ணை அமைச்சு லாபம் அதிக லாபம் ஈட்டுறது எப்படின்னு நான் என் ஃப்ரெண்டும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. வணக்கம், என் பேர் திருக்குமரன், ஒரு பேர் பாலாஜி, நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, குச்சிப்பாளையம் இந்த ஊர் விக்ரவாண்டி ஒன்றியம். நாங்கள் ரெண்டு பேரும் பி மெக்கானிக்கல் படிச்சுக்கிறோம். பி மெக்கானிக்கல் படிச்சுட்டு சம்பளம் கம்மி, வேலைக்கு போனோம், அங்கங்கே ஒரு சில இடத்த வேலை இல்லை, ஒரு சில இடத்த போனால் 10,000 ரூபாய் சம்பளம், இருக்கிற கஷ்டம் குடும்ப கஷ்டம் எதுவும் பண்ணும் பண்ண முடியாது 10,000 ரூபா வச்சு. சரி ஆல்டருக்கு எதனா ரெடி பண்ணலான்னு பார்க்குறப்ப, சரி நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம கற்றுப்போம், புதுசாக எதனா கம்மியாக செலவில் எதனா பண்ணுன்னு பார்த்தா காளான் பண்ண கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கொஞ்சம் ஓரளவு யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம், ஓரளவு தெரிஞ்சுது, கம்மியான காஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. பண்ணுறப்ப நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம், ஓரளவு அவ்வளோ டெஃபினேஷனாக எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை, நம்ம பண்ண வைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் சொல்லி அதை அவங்க யூடியூப் சேனலில் சொல்லி நம்ம பண்ண வச்சா ஒன்றும் புரியல, நம்மளுக்கு கான்செப்ட் என்னன்னு தெரியல, ஒரு சிலவங்க சொல்ல மாட்டாங்க, அந்த பிரச்சனைலாம் இருந்தது. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு விழுப்புரத்தில் ஒரு கிளாஸ் இருந்தது, அந்த கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணோம், ஒரு 10 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணோம், ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு தெரிஞ்சுது. சரி உடனே வைப்போம், உடனே நம்ம கொஞ்சம் லேட் ஆகணுன்னா கொஞ்சம் தள்ளி போயிடும், அதுக்கேற்ற வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதனால் உடனே பண்ணுவோம் இருக்கிறதுனால கையில் இருக்கிற காசை எடுத்து போட்டு நாங்கள் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி வச்சோம். அந்த பண்ணை தான் இது. ஒரு சில இடத்துல பக்காவாக ஷெட்டு போட்டு எல்லாமே இது பெருசாக பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே, லுக்காக இருக்கும். நம்ம வந்து ஆல்டருக்கு இதாகவும் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ மினிமம் அமௌண்ட்டை வச்சு பண்ணிடுறோம், ஆனால் நல்லா தான் ஈல்டு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஆகமிக்கும் போதே யாரும் ஒத்துக்கலை, நம்ம ஏரியாவில் வருமானாங்க அவங்க, நம்ம ஊர் நம்மளை சுற்றிக்கவங்களே நம்பமாட்டாங்க, நம்ம ஏரியாவுக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்மளாம் இதை பண்ண மாட்டோம், நாங்கள் சின்ன பசங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி நிறைய கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. இது நாங்கள் பறிச்சு காலாங் வாங்கிக்கப்போ யாரும் சொல்ல முடில அவங்களால. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கிறீங்க, பரவாயில்லப்பா, புதுசாக இருக்குது இந்த ஏரியாவில் யாரும் பண்ணலை, நீங்கள் பண்ணது இதான். நிறைய பேருக்கு காளான்னா என்னன்னே தெரியல, ஒரு சிலவங்க இப்போ நாங்கள் கஸ்டமர் பிடிக்கிறோம், அவங்களே என்ன சொல்கிறாங்க, இந்த அமாவாசைலாம் வந்ததுன்னா இது வந்து நான்வெஜ் பழுக்குது சாப்பிடக்கூடாது, அதனாலன்றாங்க. நம்ம என்ன தான் சொல்லி புரிய வச்சாலும் ஒரு சிலவங்களுக்கு புரியல, ஒரு சிலவங்க கடையில் பார்த்தாங்கன்னா என்னது இதுன்னு கேட்குறாங்க காளான், அப்புறம் நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து காளான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுக்குது, இப்போ தான் நாங்கள் ஒரு 3 மாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், கஸ்டமர் கொஞ்சம் நிறையா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து போய் கொடுக்குறப்ப கொஞ்சம் லேக்காச்சு, என்ன ஏதுன்னு கேட்டுருந்தாங்க, அப்புறம் ரெகுலராக கொடுக்குறப்ப அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் ரெகுலராக வாங்குறவங்க வராங்க, புதுசாக இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் வந்து வாங்கி செய்கிறாங்க. நாம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறப்ப பெரிய பெரிய யூடியூப் சேனல் எல்லா யூடியூப் சேனல்லையும் சர்ச் பண்ணி பார்த்தோம், ஒரு சில சீக்ரெட்லாம் சொல்லலை. நாம் வந்து சரி நம்ம பண்ணுறோம், நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர் பண்ணட்டும், அந்த இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம சொல்கிறோம். நிறைய பெரிய பெரிய ஃபார்ம்லாம் போய் பார்த்துருக்கோம், பெரிய பெரிய ஃபார்ம்லாம் பண்ணுறவங்க ஒரு சில சீக்ரெட்லாம் சொல்ல மாட்டாங்க, அந்த சீக்ரெட் தெரியாததுனால நாமளும் அப்படியே லேக்காக இன்றைக்கி போகும் ஒன்றும் பண்ண முடியாமல், நாம் வந்து நம்ம இப்போ ஓப்பனாக சீக்ரெட் சொல்கிறோம், நீங்களும் எல்லாமே பண்ணணும், அதனால் நம்ம சொல்கிறோம். யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் விவசாயம் பண்ணணும், அதனால் நம்ம சொல்கிறோம். எல்லாருக்கும் யூடியூப் பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஆனால் எப்படி பண்ணும்போது ஸ்டெக் ஆகும், ஒரு சில சீக்ரெட்லாம் தெரியாது, அந்த சீக்ரெட்லாம் இப்போ நம்ம அந்த சீக்ரெட்லாம் சொன்னோம்னா நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இதெல்லாம் தெரியாமல் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறது எப்படி அந்த மாதிரிலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்காது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ஓப்பனாக எவ்வளோ காசு இருக்கோ அந்த மினிமம் உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம காளான் பண்ணிக்க முக்கியமே குடில் அமைக்கிறது தான், குடில் அமைச்சாலே மீதி எல்லா வேலையும் முடிஞ்சிடும், உள்ள காளான் ஈல்டு வரத்து எல்லாமே மீதி சின்ன சின்ன வேலை தான், குடியில் அமைக்கிறது தான் பெரிய வேலையே. அதை வந்து இப்போ நம்ம குடியில் பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்க்குற காளான் குடில். இந்த குடியில் அமைக்கிறப்ப நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணால் தான் வரும், இல்லைனா வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து நம்ம கிட்ட மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டு இருக்கோ அதை வச்சு தான் பண்ணோம். இந்த பண்ணுறப்ப இந்த குடியில் ஹைட் வந்து 15 அடி, குடில் ஷெட்டு வந்து 30 அடிக்கு போட்டுக்கிறோம், 30 அடி வந்து 2 ஷெட்டாக பிரிச்சிட்டோம், நடுவில் ஷேட் நெட் கட்டி 2 ஷெட்டாக பிரிச்சுக்கிறோம், நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்ப்பீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீத்து தான் போட்டுக்கிறோம், அதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கீத்து போட்டிருக்கோம்.
கீத்து வந்து மக்கிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம மேலே தார்ப்பாக போட்டு இருக்கோம். மழை பெய்யும், பனி பெய்யும், அதனால் மக்கிடும். ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துலேயே மக்கிடும். அப்புறம் திரும்ப நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். மாற்றினா நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் இருக்காது, அடிக்கடிக்கு மாற்ற முடியாது. திரும்ப பிரிச்சுட்டுன்றதுனால நம்ம பழுதாக போட்டு இருக்கோம். பழுதாக போடுறது என்ன ஒரு ஃபால்ட்னா, உள்ளே டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே இருக்கும். வெயில் காலத்தில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதுக்காக ஆல்டருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, சரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வேறு எதனா யோசிச்சு பார்ப்போன்றதுனால இந்த மாதிரி கொடி ஏற்றிருக்கோம். இப்போ வந்து ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம். இப்போ ஏறித்துனா ஒன்றும் ஒரு மாதத்தில் ஏறித்துனா கரெக்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அதனால் சுற்றி குடில் சுற்றி ஃபுல்லாக அந்த சுரக்கா விதை, நம்மளுக்கு வந்து எவ்வளோ விதை கம்மியாகும் அதை வாங்கிக்கணும். நம்ம சுரக்கா போட்ட ஒரு ஃபால்ட் என்னன்னா, காய் காய்ச்சதுன்னா கொஞ்சம் உள்ளே வாங்கும். அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த பாவக்காய் விதை, அவரக்காய் விதை அந்த மாதிரிலாம் போட்டோன்னா அந்த குடிலாம் மேலே ஏற்றி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகிடும். இதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, டெம்பரேச்சர் கம்மியாகிடும். அந்த உள்ளே அந்த கீத்துலாம் உள்ளே வாங்கிக்கன்றதுனால நம்மளுக்கு அதான் ஒரே ஒரு ஃபால்டு. சுற்றி இதான் இது ஃபுல்லாக அந்த சைட்லேயும் கீத்து கட்டியிருக்கோம். இங்கே உள்ளே எதுவும் நுழையக்கூடாதுன்றதுக்காக சாக்கு. இவங்க வந்து எல்லாருமே ஷேட் நெட் கட்டி ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். சரி நம்மக்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்டு கூட இல்லை, எவ்வளோ மினிமம் அமௌண்ட்டில் பண்ண முடியுமோ அதனால் நம்ம சாக்குங்க மினிமம் அமௌண்ட்டு ஒரு 300-400 ரூபாய்க்கு செலவு பண்ணி, 300 ரூபாய் தான் செலவு பண்ணோம். ஃபுல்லாக அந்த சுற்றி சாக்கு வச்சே கட்டிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, நம்ம வந்து குடியில் அமைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு இடம் சுத்தமாக இருக்கணும். இடம் சுத்தமாக இருக்கணும், நிழலாக இருக்கணும். நம்மளுக்கு நிழலாக இருந்ததுனாலே போதும். நம்ம உள்ளே அந்த இவ்வளோ இப்போ குடியெல்லாம் போட்டுக்கிறல்ல, இதெல்லாம் போட தேவையில்லை. நம்மளுக்கு நிழலாக இருந்தாலே டெம்பரேச்சர் கம்மியாகிடும். நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுல தான் வரத்தும் வராதும் இருக்குது, ஈல்டு வரத்தும் வராத்தும். நீங்கள் நினைக்கலாம் கொடி ஏன் போட்டுக்கிறாங்க, மரம் இருந்தால் ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப நிழல்லாம் அதிகமாக தரும், ஏன் மரம் நடாமல் இது பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம பிப்ரவரி மாதம், இன்னும் 2 மாதத்தில் வந்து நம்மளுக்கு வெயில் அதிகமாகிடும். உள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது, உள்ளே என்ன தான் பண்ணாலும் சரி ஈல்டு வராது. அதனால் கொடி ஏற்றினா தான் கொடி சீக்கிரமாக கிளம்புவோம். ஒரு மாதம் 2 மாதத்தில் கிளம்பிடும், ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதனால தான் நம்ம கொடி போட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த கொடி தான் சுரக்காக தான் போடணும்னு அவசியம் இல்லை, எந்த கொடி வேணாலும் போடலாம். நம்மளுக்கு தேவை வந்து டெம்பரேச்சர் கம்மியாகணும், அதனால் நிழல் தரணும். எந்த கொடி வேணாலும் போடலாம். நம்ம அதை போட்டோன்னா சரி, இதனால் நம்மளுக்கு எதனா லாபம் வருமானு பார்த்தா, சுரக்காய் கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் காசு வரும். நம்ம போட்ட விதை இது கொஞ்சம் நிழல் தரும் இல்லை, எல்லாத்தையும் காய் வைத்து விற்கலாம். அதனால் இதை போட்டு இருக்கோம் நாங்கள். நீங்கள் காஸ்ட்லி கொஞ்சம் இதிலே இன்னும் கொஞ்சம் லாபம் பார்க்கணுன்னா, அந்த கோவக்காய், பாவக்காய், புடலங்காய் அந்த மாதிரி ஏற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஷெட்டு அமைக்கிறதுக்கு 40,000 ரூபாய் ஆச்சு, மினிமம் அமௌண்ட்டு 40,000 ரூபாய். மற்ற எல்லா ஷெட்டிலையும் போய் பார்த்தோம், அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க சரி. ஆனால் ஒரு நம்ம வந்து இதே 2 ஷெட்டாக போட்டுருக்கோம். நம்மள்து வந்து லென்த்து அதிகம், 30 அடி, அவங்க வந்து 20 அடி அந்த மாதிரி போட்டு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு வர ஈல்டே தான் அவங்களுக்கு வருது. அவங்க வந்து ஒரு ஷெட்டு போடுறதுக்கே 1 லட்ச ரூபா ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. மினிமம் அமௌண்ட்டு 1 லட்ச ரூபா வேணும்னாங்க. நம்ம வந்து சரி 1 லட்ச ரூபா இல்லை, நம்ம கையில் இருக்கிறத வச்சு எப்படியாவது பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பண்ணதுனால மினிமம் அமௌண்ட்டு நம்மளால் எவ்வளோ செலவு குறைக்க முடியுமோ, ஏதோ அதில் காஸ்ட் கம்மியாகுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு 40,000 ரூபாயில் முடிச்சுருக்குறோம் நம்ம. இப்போ வந்து நம்ம அவுட்லுக் பார்த்தோம், ஷெட்டோட அவுட்லுக்கு. இப்போ வந்து உள்ளே போய் பார்க்கும், உள்ளே என்னென்ன நான் சொன்னேன்னு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே வெளியில் நின்றதுக்கும் இப்போ உள்ளே நின்றதுக்கும் ரொம்ப கூலிங்காக இருக்குது. இப்போ இந்த சைட்லலாம் கட்டியிருக்கோம்ல, சாக்கு கட்டியிருக்கோம். ஒரு சிலவங்க வந்து வேறு எதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம சரி கூலிங்காக இருக்கணுன்றதுக்காக நாம்மளாக யோசித்து இந்த சாக்குலாம் கட்டணும், சணல் சாக்கு கட்டிக்கிறோம். இது வந்து சொட்டு நீர் பாசனம். நம்ம தண்ணி போட்டு விட்டோன்னா, தண்ணி ஆன் பண்ணி விட்டோன்னா சொட்டிகிட்டே இருக்கும். இது ஃபுல்லாக நனைஞ்சிட்டே இருக்கும். நனைஞ்சிட்டே இருந்தால் கூலிங் நம்மளுக்கு கிடைக்கும். கீழே என்னென்னா மணல் கொட்டி வச்சுருக்கோம். மணல்னால் டெம்பரேச்சர் ஈரம் ஜில்லுன்னு ஜில்னஸ் இருக்கிறதுக்காக நம்ம மணல் கொட்டி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து கீழே அந்த அது கீழே தார்ப்பாக போட்டுருக்கோம். அந்த தார்ப்பை எதுக்குன்னா, நம்ம விட்டோன்னா தண்ணி உடனே போயிடும், வெளியில் போயிடும். தார்ப்பாக போட்டோன்னா கொஞ்சம் மணல்லே தேங்கி நிற்கும், கொஞ்சம் 1-2 நாள் தாங்கும். அதனால் நம்ம தார்ப்பாக போட்டு மேலே மணலை போட்டுக்கிறோம். மணல் போட்டு தண்ணி அடித்து விட்டுடும். தண்ணி அடித்தா ஜில்லுன்னு ஆகிடும். நம்மளுக்கு வந்து கான்செப்ட் என்னென்னா, ஃபுல்லாக கூலிங்காக இருக்கணும். கூலிங்காக இருக்க தான் ஈல்டு அதிகமாக வரும். ஒரு சில ஷெட்டுலாம் சொன்னாங்க, இந்த இடத்த வந்து தேங்காய் கயிறு, இந்த தேங்காய் இந்த கயிறுலாம் கட்டக்கூடாது, ஆணி தான் அடிக்கணும், அந்தமாதிரி இந்த சவுக்குங்கழி இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க பெருசாக பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம சரி கேட்டுக்குவோம். நம்மளுக்கு சரி நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதை வச்சு நம்ம பார்த்து மினிமம் அமௌண்ட்டில் கட்டணும். இது ஃபுல்லாக சவுக்குங்கழியில் தான் கட்டுன்ட்டு, சவுக்குங்கழி இந்த வேறு இந்த நாடா இது எல்லாமே சரி. அவங்க வந்து ஆணியாலே வச்சு, அவங்க ப்ரொஃபஷ்னலை வச்சு ஷெட் அமைச்சாங்க.
நம்ம சரி இருக்கிறது நம்ம பசங்க அப்புறம் ஊரில் கட்ட தெரிஞ்சவங்க அவங்கள வச்சு நம்ம கட்டணும். இப்போ இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, இதனால் எதுவும் ப்ராப்ளம் வரல. அவங்க என்ன சொன்னாங்க, சிலந்திலாம் வரும், பூச்சிலாம் வரும், இந்த மாதிரிலாம் இருந்தாலும் நிறைய ஃபால்ட் வரும், நிறைய ஈல்டு வராது, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இன்னும் எதுவும் பிரச்சனை வரலை, நல்லா தான் போயிட்டு இருக்குது. இதான் நான் சொன்ன இன்னொரு ஆஃபு. இந்த ஆஃபில் எதுவுமே நம்ம இன்னும் எதுவும் பண்ணலை, ஒரு ஆஃபில் மட்டும் ஏற்றிருக்கிறோம், இன்னொரு ஆஃப் அப்படியே தான் இருக்குது. நம்ம வந்து ரெண்டு ஷெட்டு அவங்க போடுவாங்க, நம்ம ஒரே ஷெட் போட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். ஷேட் நெட்டு, இது ஷேட் நெட்டு, ஷேட் நெட் கட்டி பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் பண்ண ஒரு ஃபால்ட் என்னென்னா, இந்த நடுவில் இந்த தூண் போட்டது தான். இதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெட்டு போட முடியாமல் இருக்கும். நாங்கள் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கணும். ஒரு 6 அடிக்கு கழி கட்டி இப்படி பண்ணியிருக்கணும், நல்லா ப்ராப்பராக ஒரே லென்த்தாக இருக்கிற மாதிரி. புரியுதுங்களா சொல்கிறது? இந்த கழியே இமே எல்லா இடத்தையும் இருக்கணும். எல்லா இடத்தையும் இருந்ததுன்னா நம்ம உள்ளே பெட்டை போய் பார்ப்போம், அதான் அப்போ சொல்கிறேன் எந்த மாதிரி இருக்கணும்னு. சரி, இன்னொரு ஆஃப் பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்னொரு ஆஃபு. இதெல்லாம் பெட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டோமே பெட்டு, ஒரு 2 மாதம் ஆகிடுது. 2 மாதத்துக்கு முன்னாடி பெட்டை போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது தார்பெல்லாம் போட்டு மணல் போட்டு தண்ணி விட்டுக்கிறோம். இது கொஞ்சம் அதோட இது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் நம்ம இடம். நம்ம வந்து கண்டினியூவாக பெட்டு போட முடியாது. கண்டினியூவாக பெட்டு போட்டோம்னா ஒரே டைமில் எல்லாமே ஈல்டு வந்துடும். ஒரே டைமில் எல்லாமே பூத்துட்டுனா கஸ்டமர் பிடிக்க முடியாது, கஸ்டமர் கிட்ட கொடுக்க முடியாது. எல்லாமே இப்போ ஒரு 20 கிலோ ஒரு 30 கிலோ வந்துடுதுன்னா, ஒரே டைமில் 30 கிலோ வந்துட்டுனா நம்ம எடுத்து போயிட்டு ஒரு ஆள் வாங்குறது என்னமோ 4 கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு 30 கிலோ வேணால் ஒரே நாளில் கொடுக்க முடியாது. இது வந்து காலம் வந்து 2 நாள் தாங்கும். 2 நாளுக்கு மேலே ஆச்சுன்னா நம்மக்கிட்டையும் வீணாகிடும், அவங்க வாங்கி போனாலும் அவங்ககிட்டையும் வீணாகிடும். அதனால் சரி, அதுக்கு நம்ம கிட்ட கஸ்டமர் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பெட்டாக போட்டோம். 10 பெட்டுனா ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி ஈல்டு வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ரோ போட்டோம், ஃபஸ்ட்டு பறி பறிச்சிட்டோம். பறிச்சுட்டு திரும்ப ரெண்டாவது பறிலாம் பூத்து வந்துட்டு இருக்கு, மொட்டுலாம் வரும். அங்கே வாங்க, இந்த மொட்டுலாம் வந்துட்டு இருக்கு. இந்த மொட்டு வருது, இந்த இதெல்லாம் மொட்டு வந்துட்டு இருக்கு. அதை விட அந்தாண்ட சைடு அதெல்லாம் இன்னும் அதிகமாக மொட்டு வருதுங்க. இதெல்லாம் பூத்தது காலையில் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு வந்து காளான் வந்து ஒரு பூக்கிறது வந்து ஒரு வாரம் ஆகும், ஒரு 4 நாள் ஆகும், அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி காலையில் நீங்கள் ஒரு அளவில் பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே பூத்துடும் ஃபுல்லாக. காற்று வாங்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னா இது வந்து பூக்கிறதுக்கு மறுநாள் அவ்வளோதான், ஒரு நாள் தான் டைம் எடுக்குமே, அதுக்குள்ளே பூத்துடும். இப்போ வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும்னு சொல்கிறேன்ல வெளியில் பார்க்குறதுக்கு உள்ளே வந்ததுக்கு நம்மளுக்கே தெரியுமா இத்தனை டிகிரி செல்சியஸில் தான் நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர் வேணும்னா இருக்குதா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது இல்லை. சரி, அதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தோம். சரி, நாம் தான் இன்ஜினியர் படிச்சிருக்கோமேன்றதுனால டெம்பரேச்சர் சென்சார்லாம் நம்மளுக்கு தெரியும். டெம்பரேச்சர் சென்சார் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கணும். வாங்கினோடனே டெம்பரேச்சர் பார்ப்போம். இதில் இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு 29 டிகிரி இருக்குது. 66% இருக்குது ஹியூமினிட்டி, ஈரப்பதம் வந்து 66% இருக்குது. அது வந்து 85 இருக்கணும் மினிமம், வந்து 85 இருக்கணும் மினிமம், 85 இருக்கணும். ஓகே, இது வந்து மேக்ஸிமமே 30 டிகிரி தான் இருக்கணுமே டெம்பரேச்சரு. மினிமம் வந்து 20 டிகிரி, அதுக்கு கீழே கூட இருக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் 30 டிகிரி தான் இருக்கணும். அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஆகணும் நம்ம. அதனால் இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக எடுத்து அதனால் தண்ணி அடிச்சாகணும், ஃபுல்லாக ஈரமாக இருக்கிற அளவுக்கு பண்ணிடணும் நம்ம. டெம்பரேச்சர் அதிகமானால் என்ன பிரச்சனை வரும்னா ஈல்டு கம்மியாக வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மொட்டுலாம் வருது இல்லை, அது கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும், கருகிற மாதிரி ஆகும். அப்புறம் இப்போ வந்து 18 நாளுக்கு லேட்டாகும், ஒரு 22 நாள், ஒரு 4 நாள் 3 நாள் லேட்டாகும், வரத்துக்கு லேட்டாகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கலரும் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கே எல்லோ கலர் மாதிரி அந்த மேலே அது சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மார்க்கெட் பண்ணும்பொழுது அது என்ன இந்த கலராக வருது அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. அதனால் நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கலர் சேஞ்ச் ஆகுறதுன்னா இந்த இடத்த எல்லோ கலர் மாதிரி வரும். நல்லா பூத்த பூவாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பறிக்க வேண்டிய பூ கொஞ்சம் சுருங்குது இல்லை, இப்போ விட்டுட்டுனாலும் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம வந்து எனி டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ காலையில் பார்க்கணும், மதியம் பார்க்கணும், ஈவினிங் பார்க்கணும், ஒரு நாளைக்கு 3 தடவையாவது எப்படியாவது பார்த்தே ஆகணும். இல்லைனா எது என்னென்ன பிரச்சனைன்னு தெரியாது. பெட்டும் சரி, பூத்த பூவை மட்டும் இல்லை பெட்டும் பார்த்தே ஆகணும்.
ஏன்னா பெட்டை பார்க்குறோன்னா ஒரு சில ஃபால்ட்டுலாம் வரும், இந்த இடத்த கருப்பாக இருக்கும், அது அப்படியே விட்டனோ கொஞ்சம் அப்படியே பெட்டு ஃபுல்லாக ஆகிடும், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீணாகிடும். அப்படி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோன்னா அந்த இடம் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு டெட்டால் போட்டு பஞ்சு வச்சு டெட்டால் போட்டு தொடச்சிட்டு டேப் போட்டு ஒட்டிட்டால் சரியாயிடும். மற்ற பயிர்னால் மருந்து நிறைய அடிப்பாங்க, அப்புறம் நிறைய பூச்சி இருக்கும், நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். நம்ம இந்த காளானை பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்து கூட எந்த மருந்துமே அடிக்க போகிறது கிடையாது. விதை போடுவோம், வைக்க உர வச்சு விதை போட்டு பேக் பண்ணுறதோட சரி, நம்ம அதுக்கடுத்து எந்த மருந்துமே அடிக்க போகிறது கிடையாது. எப்படி ப்ராப்ளம் வரும்னா இடம் க்ளீனாக இல்லாமல் இருக்கும், இடம் க்ளீனாக இல்லாமல் இருந்ததுன்னா உள்ளே வெளியில் இருக்கிற பூச்சிலாம் உள்ளே வரும், அதனால் ப்ராப்ளம் வரும். ஒரு சில நான் ஒரு சில ஷெட்லாம் பார்த்துக்குறோம், எங்கள் ஃப்ரெண்டோட ஷெட்லாம் பார்க்குறப்ப அவருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கூலிங்காக இருக்கும், கூலிங்காக இருக்கும் என் மரம் செடி இருக்கிறதுனால அணில் எலி அந்த மாதிரிலாம் வரும், எலி வந்து பெட்டை கடிச்சிடும் அவருக்கு. அது ஒரு ரொம்ப லேக்காக ரொம்ப ஃபால்ட்டாக இருக்குது அவருக்கு, அது ஒரு பிரச்சனை அவருக்கு. நம்ம வந்து பார்க்கணுன்னா அந்த உள்ளே பூ வராமல் இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம பெட்டு போடுறப்ப ஒழுங்காக போடாமல் இருக்கணும், இல்லை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால எதனா ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம்லாம் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்தது கிடையாது, நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதிகபட்சம் பூ வராமல் இருக்கணும்னா டெம்பரேச்சர் தான், நம்ம வந்து முக்கியமே டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து காளான் எப்படி பூக்கும், என்ன ப்ராப்ளம் வரும், சரி எப்படி பண்ணலாம், எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம், இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அதை வைக்கிறதுக்கு உரியை பற்றி சொல்லுவோம். உரி வந்து இருக்குது, வாங்க இந்த உரிலாம் இருக்குல்ல கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ ஆல்ட்ரு. இப்போ வந்து நாங்கள் கயிறு வாங்கிக்கிறோம், கயிறு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, அந்த நாடா காட்டன் இல்லை அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். அது என்ன ஒரு பிரச்சனைனா வெயிட்டு தாங்காது, அதனால் கொஞ்சம் இது பண்ணுறோம். அது இன்னும் வெயிட்டு தாங்குற மாதிரினா அதை எடுத்து போட்டுக்கலான்னு அந்த பாதியில் அதை போட்டுக்கலான்னு பிளானில் இருக்கிறோம். இப்போ வந்து இப்போ இதில் வந்து மூணு பெட்டு போட்டிருக்கோம், இதில் ரெண்டு பெட்டு போட்டிருக்கோம், ஹைட்டு கம்மியாக இருக்குது. அப்புறமேட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம், சரி கயிறு இன்னும் கொஞ்சம் கீழே இதுவும் பண்ணால் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ கீழே முடிச்சு போகிறோம்ல, இந்த கயிறு கொஞ்சம் வந்து மேலேயே இருக்குது, அதனால் கொஞ்சம் பெட்டு ஏற்ற ஏற்ற இந்த மாதிரி ஆகுது. அப்புறமேட்டு இந்த பைப்பு போட்டிருக்கோம்ல, பைப்புக்கு கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது, சரி அதுக்கு என்ன ஆல்ட்ரு பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் இதிலே முடிச்சு போட்டு கட்டலாம் அந்த மாதிரி யோசிச்சுருக்கோம். அடுத்த இதில் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டது, எல்லாம் பூத்து வந்துட்டு இருக்குது, கஸ்டமருக்கு நல்லா கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து திரும்ப கண்டினியூ பண்ணுறதுக்காக திரும்ப இன்னொரு பேட்ச் போட்டு வச்சுருக்கிறோம். இது டேட் பார்த்திங்கன்னா தெரியும், இது 31, இந்த டேட் நேற்று தான் போட்டது. உள்ளே போனீங்கன்னா அது முந்தா நேற்று போட்டது, 30ஆம் தேதி போட்டதாக இருக்கும். எந்த ஒரு இது போட்டாலும் டேட் மென்ஷன் பண்ணிடணும். டேட் ஏன் மென்ஷன் பண்ணுறோன்னா இந்த பேக் வந்து இந்த பெட்டு வந்து எவ்வளோ நல்லா பூத்து வருது நம்மளுக்கு தெரியணும். இப்போ வந்து இதை போட்டுட்டு விட்டுருவீங்க, ஒரு மாதம் ஆகும், ஒரு மாதம் ஆகிடுச்சுன்னா எதனா ஃபால்ட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இதில் டேட் எழுதியிருப்போம், கரெக்டாக 18 நாள் தான் பெட்டு போட்டு 18 நாளில் பூத்தணும். 18-20 நாள் மேக்ஸிமம், 20-21 நாள் மேக்ஸிமம், அதுக்கு மேலெலாம் போகக்கூடாது. அதுக்கு மேலேனா எதனா ஃபால்ட் இருக்கா என்னென்னு நம்ம பார்க்கணும். நம்ம அந்த சைடு போட்டிருக்கோம், அது தனியாக போட்டதுனால அது போகிறப்ப ஏதோ ஃபால்ட் இருந்தது, அது பூக்கிறதுக்கே ஒரு வாரம் லேட் ஆச்சு. அது பூத்து வந்துடும் ஆனால் லேட் ஆகும், ஏன் என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டேப் போட்டு ஒட்டியிருப்போம், அந்த மாதிரி ஃபால்ட்டு வந்ததுனால டேப் போட்டு ஒட்டியிருப்போம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியுதுங்களா, ஈரப்பதம் அதிகமாக போட்டுட்டோம், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபால்ட்டுன்னு இதெல்லாம் மொட்டுலாம் கருகிடும். இதெல்லாம் பார்த்ததுக்கு எல்லா பண்ணையிலையுமே வருது, கிளைமேட் மாறத்தினால அந்த மாதிரி வருது. இல்லைனா முதல் பறி பறிச்சிடுவோம், ரெண்டாவது பறிக்கு சத்து இல்லாததுனால அது மாதிரி சுருங்கும், அந்த மாதிரி பிரச்சனை தான் வரும், வேறு எதுவும் பிரச்சனைலாம் வராது. இப்போ வந்து ஒரு பெட்டு போட்டுட்டோம்னா எத்தனை நாள் வரைக்கும் அதை வச்சுருக்கலாம், எத்தனை நாள் வரைக்கும் பூக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்ல. இப்போ வந்து ஒரு பெட்டு போட்டுட்டோம்னா 2 மாதம் வரைக்கும் இருக்கும், மினிமம் 2 மாதம் இருக்கும் பூக்கிற வரைக்கும். நம்ம வைக்க அதிகமாக போட்டிருக்கோம்னா கொஞ்சம் ஈல்டு அதிகமாக வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்டு ஒன்று போட்டோம், இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு இதை போட்டோம், இதை வைக்க கம்மியாக போட்டு கொஞ்சம் விதை அதிகமாக போட்டோம், ஃபஸ்ட்டே இது தான் பூத்து வந்தது, நிறைய ஈல்டு ஃபஸ்ட்டு பறியில் நிறைய ஈல்டு வந்தது, அதுக்கடுத்து வரவே இல்லை. ஏன்னா இதில் இருந்தது எல்லாமே இப்போ அழுத்தினா போலாக இருக்கும், அவ்வளோதான், ஃபுல்லாக சுருங்கிடும், ஒன்றுமே இதுவாக இருக்காது. உள்ளே இருந்த சத்து எல்லாமே வெளில வந்துடுது, பூத்து வந்துடுது, அது அவ்வளோதான், அதுக்கடுத்து ஈல்டு அதில் வராது. ஆனால் மற்றது எல்லாமே ஃபுல்லாக வைக்க அதிகமாக போட்டது, அதனால் ஈல்டு அதிகமாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு பறி பறிச்சிட்டோம், இதெல்லாம் ரெண்டாவது பறி பறிக்கிறப்ப
திரும்ப வருது, அதே மாதிரி பூலாம் வருது. என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு பரியில் வந்த ஈல்டே வரும்னா கொஞ்சம் சந்தேகம்தான். செகண்ட் பரியில் கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கும், அதனால் ஈல்டு கம்மியாக வரும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வந்துட்டேன், இங்கே பார்த்தீங்களா எதுவும் லைட் எதுவுமே இருக்காது. லைட்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாகன்றதுனால சரி அதுலேயும் அதை எப்படியாவது கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்குறதுனால லைட் போடாமல் எப்போ நம்ம வந்து போகிறதே ஒரு மூணு தடவை நம்ம தான் வந்து போவோம். அடிக்கடி பார்க்குறதுனால ஒரு மூணு தடவை சரி செல்லில் இருக்க ஃப்ளாஷ் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வருவோம். அவ்வளோ நீங்கள் லைட் போட்டிங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாகும், அதனால் பிரச்சனை வரும். எல்லா ஷெட்டிலையும் விண்டோ ஒன்று வச்சுருப்பாங்க, நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால சரி விண்டோ வேணாம், ஏற்கனவே இதுவாக தான் இருக்குது, விண்டோ வச்சுனா இன்னும் அதிகமாகிடும், அதனால் இருக்கும். இப்போ விண்டோ வைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த வெய்ய அடிக்கிற பக்கமாக வைக்காதீங்க, வெய்ய வந்து உள்ளே வரக்கூடாது. விண்டோ வைக்கிறது வந்து வெறும் காற்று ஓட்டத்துக்காக மட்டும்தான் வைக்கணும். டெம்பரேச்சர் வந்து வெய்ய அடிச்சது இப்போ இந்த சைடு வச்சுருந்தீங்கன்னா வெய்ய உள்ளே ஸ்ட்ரைட்டாக வரும், அதனால் அந்த சைடு வைக்கக்கூடாது. ஷெட்டு நீங்கள் அமைக்கிறது இந்த நிழலாக இருக்கிற இடத்த அமைக்கணும், வெய்ய சப்போஸ் ஓப்பனில் இருந்தாலும் வெய்ய உள்ளே வராத அளவுக்கு அமைக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க குடில் குடியில் அவுட்டில் எப்படி போடுறது உள்ளே எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் ஓப்பனாக பார்த்தீங்க, என்னென்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு பெட்டு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ பெட்டு போடுறது எப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து என் ஃப்ரெண்டு பாலாஜி செஞ்சு காட்டுவார், அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ வந்து கவர் இந்த மாதிரி கவர் தேவை. இந்த கவர் சைஸ் வந்து 12x24 நைஸுன்னு கேட்டால் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க, பார்த்தாலே ரொம்ப நைஸாக இருக்கும், ரொம்ப திக்காலாக இருக்கக்கூடாது கவர். 12x24 தான் சைஸு. இந்த சைஸ் வந்து அவர் லப்பர் பேண்ட் போடுவார் வைக்க வைக்கிறதுக்காக. இப்போ ஏன் லப்பர் பேண்ட் போடுறேன்னா, இப்போ இந்த கவர் இருக்குதுன்னு வச்சுக்கேன், இப்போ இந்த கவரில் நம்ம வைக்க வைக்கிறோன்னா இந்த கவர் இருக்கிற ஷேப்புக்கே தான் நம்ம வைக்க இதுவாகும். அது அவர் பண்ணுறாருல்ல அந்த மாதிரி பண்ணி லப்பர் பேண்ட் போட்டோன்னா ரவுண்ட் ஷேப் ஆகும், வைக்க 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 ரவுண்ட் ஷேப்புக்காக தான் நம்ம அந்த மாதிரி லப்பர் பேண்ட் போடுறோம். அதுவும் இந்த பக்கம்தான் இந்த சைடு தான் போடணும், இந்த ஓப்பனில் இருக்கிற சைடு வந்து நம்ம போடக்கூடாது, க்ளோஸில் இருக்கிற சைடு மட்டும்தான் போடணும் லப்பர் பேண்டு. அப்புறம் இந்த சைடு லப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா உள்ளே வைக்க முடியாது இல்லை. லப்பர் பேண்டை அவர் நல்லா பாருங்கள், நீங்கள் லூஸாக போட்டிங்கன்னா திரும்ப உருவிக்கிட்டு வந்துடும், நல்லா டைட்டாக உங்களால் எவ்வளோ தூரம் டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டைட்டாக போடணும். அதை அந்த மாதிரி இந்த எஜ்ஜுக்கு கொண்டு லைட்டாக எஜ்ஜின்ட்ட போடணும். நீங்கள் வந்து இந்த இடத்த போட்டிங்கன்னா கவர் கொஞ்சம் பேக் போடுறதுக்கு கொஞ்சம் பெட்டு போடுறதுக்கு கொஞ்சம் சின்னதாகிடும், அதனால் கொஞ்சம் எஜ்ஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். அவர் வச்சுக்கிறாருல அந்த மாதிரி. ஓகே, அடுத்து வந்து நம்ம இந்த வைக்கல ஊற வைக்கிறது எப்படி, ஊற வச்ச வைக்கல எப்படி பெட் போடுறது அதை பற்றி நம்ம சொல்லலாம். நான் சொன்னேன்ல வைக்கல ஊற வச்ச, இப்போ 18 மணி நேரம் ஊற வச்சாச்சு, 18 மணி நேரத்தை எடுத்து எடுக்கணும். ஏன் ஊற வைக்கிறோன்னா ஃபுல்லாக அழுத்து எல்லாம் கிருமியெல்லாம் போகிறதுக்காக ஊற வைக்கிறோம். இப்போ ஊற வச்சுட்டு கரெக்டாக 11 மணி நேரம் தான் ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டு. நான் ஏற்கனவே சொன்னல ரெண்டு முறை பண்ணுவாங்க, அதில் இன்னொரு முறை தான் இது வைக்கல வந்து கெமிக்கல் போட்டு ஊற வைக்கிறது. நோய் கிருமி எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்கிறதுனால இதை பண்ணுறோம். உங்கள் அளவு சொல்லியிருக்கா? ஆ, இங்கிட்ட இதில் வைக்க ஊங்க அங்கங்கே தங்கி இருக்கும் அங்களவுக்கா. வைக்க வந்து ஊற வச்சிங்கன்னா இப்போ ஃபுல்லாக போட்டு ஊற வச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 6 அடிக்கு இங்கே தண்ணி, இப்போ வைக்கல ஊற வச்சிங்கன்னா அந்த வைக்கல்லேருந்து ஒரு 6 அடி மேலே தண்ணி இருக்கணும். வைக்க வந்து மேலே இருக்கிற மாதிரி தண்ணி கீழே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அப்போ ஊறாது, அதனால் 6 அடி தண்ணி மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் வெயிட் வைக்கிறோம், நாங்கள் கல் வச்சுக்கிறோம் வெயிட்டை வைக்க உள்ளே போகிறதுக்காக. உங்களால் எவ்வளோ தூரம் வைக்கலை உள்ளே அழுத்த முடியுமோ அழுத்திட்டு கல்லை வச்சு விட்டுடலாம் திரும்ப வைக்க மேலே வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து வைக்கல மீதி தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து போய் காய வச்சிட வேண்டியதான், டெட்டால் போட்டு சுத்தமாக இருக்கிற இடத்த காய வச்சுட்டு பேக் பண்ண வேண்டியது. இது வந்து ஜென் பவுடரு, 10 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் ஜென் பவுடர் தான் போடணும். ஃபார்முலின்னு இது வந்து லிக்விடு, இந்த லிக்விடு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 20 ml அவ்வளோதான் லிக்விட் போடணும். இது ரெண்டும் ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம வந்து வைக்க வந்து நிறையா இடத்துலேருந்து வந்திருக்கோம், கிருமி நிறையா இருக்கும், அதனால் வந்து சுத்தப்படுத்துறதுக்காக மட்டும்தான், தொற்று நீக்கம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கெமிக்கல் போடணும். இந்த கெமிக்கல் வந்து ஏன் இதுனா கெமிக்கல் வீணாக ஏன் இவங்க மருந்துலாம் போடுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை, வைக்க சுத்தப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி கெமிக்கல் சேர்க்குறோம். இது வந்து ரெண்டு முறையில் செய்யலாம்,
நம்ம வந்து இந்த முறை வந்து ஈஸியாக இருக்கும், கெமிக்கல் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த நெல்லாம் ஊற வைப்பாங்கள்ல, ஊற வச்சு வேக வைப்பாங்கள்ல, அவிக்கிற முறை அந்த மாதிரியும் செய்யலாம் வைக்கலை. அது டைம் ஆகும், நேரமும் எடுக்கும், அந்த மாதிரி பொருள்லாம் அதிகமாகும். அதனால் நம்ம வந்து ஈஸியாக இருக்கிறது எல்லா இடத்தையும் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு பெட்டு போடுறதுக்கு முன்னாடி இடம் க்ளீனாக இருக்கணும், பெட்டு போடுற இடமும் க்ளீனாக இருக்கணும். நீங்களும் கையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு டெட்டால் போட்டு சுத்தம் பண்ணிக்கணும். இது வந்து டெட்டால் போட்டு வச்சுக்கிற இடம், அது இப்போ வந்து அவர் டெட்டால் போட்டு இருக்கிறாரு. அதுமாரி பெட்டு போட போகிறீங்கன்னா ஃபுல் ஹேண்டு போடக்கூடாது. ஃபுல் ஹேண்டு போட்டிங்கன்னா நீங்கள் பெட்டை உள்ளே அழுத்துறப்போ ட்ரெஸ்ஸு அந்த பேக்கில் படும், பேக்கில் படக்கூடாது, வேர்வையும் இருக்கக்கூடாது. அடிக்கடிக்க காட்டன் வேஸ்ட் வச்சு துடைச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த ஊரில் போகிறது, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஃபோனே வருதுனாலும் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு டெட்டால் போட்டு திரும்ப கையை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வந்து தான் போடணும். நீங்கள் அப்படியே வச்சுட்டு திரும்ப போடக்கூடாது. பெட்டு போடுறப்போ ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருந்தால் தான் இது பண்ண முடியும். காலனால சுத்தம் தான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் அது வரும். நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து அழுக்காக இது பண்ணால் அந்த மாதிரிலாம் வராது. அப்புறம் நிறையா ஃபால்டு வரும் காலன் வரத்துக்காக. இப்போ பாருங்க, அவர் வந்து பெட்டு போகிறதுக்கு முன்னாடி டெட்டால் போட்டு கையை கழுவிடுவார். டெட்டால் போடுவோம். முட்டிக்கு மேலே வரைக்கும் ட்ரெஸ்ஸு, அவர் ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கிறதுலாம் முட்டிக்கு மேலே வரைக்கும் ட்ரெஸ்ஸை எடுத்து விட்டார். கையை முட்டிக்கு மேலே வரைக்கும் கழுவணும். இப்போ வந்து சும்மா பெட்டு ஃபார்மாலிட்டிக்கு போட்டு காட்டுறோம். இது வந்து ஊற வச்ச வைக்க, இந்த வைக்கலை எடுத்து இப்போ போடுவார். இப்போ வந்து நம்ம பார்க்குறது சாதாரண வைக்கல் தான், அது வந்து லிக்யூட் போட்டு ஊற வைக்கிறோம்ல, அது 18 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன் 18 மணி நேரம் ஊற வைக்கிறோன்னா அப்போ தான் அந்த இதுலாம் ஃபுல்லாக ஊறும், கெமிக்கல்லாம் ஊறி அந்த கிருமிலாம் அழியும். அதனால் நம்ம 18 மணி நேரம் ஊற வைக்கிறோம். இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து எடுத்து வைக்க, அதில் வந்து இம்மா தண்ணி வரக்கூடாது. எவ்வளோ பதத்தில் நம்ம போடணும்னா ஒரு வைக்கலை எடுத்தோன்னா இதை அழுத்தி கட்டேன், இதை அழுத்தி கட்டேன், இப்படியே இப்படியே பிடிச்சி எடுத்து அப்படி பிடிச்சி அழுத்தணுன்னா தண்ணி சொட்டக்கூடாது. தண்ணி சொட்டாமல் கையில் மட்டும் ஈரப்பதம் இருக்கணும், ஜில்னஸ் இருக்கணும் கையில். ஜில்னஸ் அவர் ஏறினே புழிஞ்சதுனால தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த இதில் வந்து ஈரம் இல்லை, தண்ணி அதிகமாக இல்லை, ஜில்னஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி பதத்தில் தான் போடணும். நீங்கள் வந்து இது ஃபுல்லாக போட்டிங்கனாலும் இது உள்ளே காட்டினில் தண்ணி கீழே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வீணாகிடும். ஒரு சிலது வராது, பெட்டே ஃபுல்லாகவே வீணாகிடும். இதில் நம்ம போடுறதுல தான் பெட்டு காலன் பூத்து வரதும் வராது இருக்குது. இந்த பதத்தில் மட்டும்தான் போடணும். இருக்குதுங்கள, இப்போ நம்ம இப்படி வந்து எடுத்து இப்படி புழிஞ்சனா தண்ணி சொட்டக்கூடாது. தண்ணி சொட்டாமல் கையில் ஜில்னஸ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ வந்து அவர் பெட்டு போடுறதுக்காக இப்போ விதையை பிரிப்பார். விதையை பிரித்து கொட்டி இதுதான் காளான் விதை. நம்ம ஏரியாவில் வந்து 3 விதமான காளான் பண்ணலாம். சிப்பி காளான், பால் காளான், பட்டன் காளான் பண்ணலாம். பட்டன் காளான் பண்ணோம்னா ஏசி வேணும், பால் காளான் வாங்கினோம்னா இதுக்கு அடுத்த ப்ராசஸ் இன்னும் ஒன்று இருக்குது. ஈஸியாக பண்ணுற ப்ராசஸ்னால் சிப்பி காளான் பண்ணலாம். சரி, அதை எடுத்து ஈஸியாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சிப்பி காளான் ஆரம்பித்தோம். இந்த காளான் விதை வந்து திருவண்ணாமலையிலேருந்து வர வச்சோம். நம்ம இங்கே ரெடி பண்ணுறது இல்லாததுனால திருவண்ணாமலையிலேருந்து விதை வர வச்சு 3 மாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இவர் இந்த காளான் விதையை வந்து இந்த ஒரு பாக்கெட்டில் 2 பெட்டு போடலாம். அவர் பிரிப்பார். விதை வந்து நம்ம பார்க்குறப்ப இந்த இடத்த கருப்பு கருப்பாக, அது இப்போ இந்த விதை வந்து நல்லா இருக்குது, உடச்சனா கரெக்டாக தெரியும். வரைய எப்படி பார்க்கணுன்னா இந்த இடத்த எதுவும் கலர் சேஞ்ச் ஆகாமல் கருப்பு கலராக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி இருக்குங்களே, இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ காளான் உடைக்கிறோன்னா கொட்டணும், கொட்டுதுங்களே, இந்த மாதிரி பிரித்து விடணும். கலர் சேஞ்ச் ஆனது, கருப்பு கலராக இருக்கிறது, விதை மக்கி போனது, அழுகி போனது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கக்கூடாது. நம்ம நல்ல விதையாக வாங்கினா தான் நல்ல ஈல்டு வரும், அதிலேருந்து தான் நல்லா ஃபார்ம் ஆகும். இந்த காளான் விதையில் நம்ம தப்பு பண்ணாலும் வராது, அது பிரச்சனை நிறையா வரும். இப்போ வந்து அதை ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறாரு. அது இன்னொரு பெட்டு போடுறதுக்காக, இந்த ஒரு பெட்டு போடுறதுக்காக ஒரு பாதி மட்டும் வச்சுருக்கிறாரு. இதை வந்து 6 பார்ட்டாக பிரிச்சுக்குவார். நம்ம 6 லேயர் போடணுன்றதுக்காக 6 பார்ட்டாக தனித்தனியாக பிரித்து வச்சுருவார்.
இந்த ஒரு ஆஃபு மட்டும்தான் ஆறு லேயராக போட போகிறோம், இன்னொரு பாதி பிரித்து வச்சுருக்கோம். அவர் பிரித்து வைப்பார் இப்போ ஆறு பாதியாக. நல்லா எக்ஸ்பீரியன்ஸால ஆளாக இருந்தால் அப்படியே மொத்தமாக கூட ஆறு லேயராக அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கைப்பிடி அளவு வரும், சரி அவ்வளோன்னு தெரியும். நம்ம புதுசாக பழகிறோன்னா நம்ம தனித்தனியாக அளவு பார்த்து பிரித்து வச்சுருக்க வேண்டியதான். பிரித்து வச்சுட்டு கவரை சுருட்டிக்க வேண்டியதான். கவர் இப்போ நம்ம ஃபுல்லாக இப்படியே இப்படியே விட்டு போனோன்னா கையில் எப்போயாவது வேர்வை வந்ததுன்னா இதில் பட்டுடும், அதனால் கவரை ஃபுல்லாக சுருட்டிக்க வேண்டியதான். இப்போ என் ஃப்ரெண்டு அவர் போடுவார் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் லேயர் போடுறாரு. ஃபஸ்ட் லேயர் போடும்போது வைக்க கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம், அதிக வைக்க தேவை. ஃபுல்லாக நான் சொன்ன பதத்துக்கு வந்து வைக்கல காய வச்சிடணும், அதுக்கு மேலேயும் வைக்கல காய வைக்கக்கூடாது, கரெக்டாக அந்த பதத்தை எடுத்துடணும். இப்போ பாருங்கள் வைக்கலை எப்படி அழுத்துறாருன்னு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் கவரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதை வைக்கலை அழுத்தினீங்கன்னா லப்பர் பேண்டு தனியாக வெளியில் வந்துடும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் செய்கிறப்ப அந்த ஃபால்ட்டுலாம் வந்தது. வைக்கலை கட் பண்ணி போடலாம், கட் பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் சரி அதுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் ஆகுமேனு சொல்லிட்டு முழு வைக்கலை அப்படியே போடுறோம். ஃபஸ்ட்டு தடவை போடுறப்ப கட் பண்ணி தான் போட்டோம், அது கொஞ்சம் டைம் ஆச்சுன்றதுனால வைக்க ஃபுல்லாக முழுசாக போகிறோம். வைக்க முழுசாக போகிறது என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற எஜ்ஜெல்லாம் நைஸாக இருக்குது இல்லை கவரு, அதை பிடிச்சி கிழிச்சிடும், அந்த மாதிரி ஃபால்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் தெரிஞ்சவங்க போடுவாங்க. அவர் போட்டுட்டு இருக்காரு, அது போதுமானது. ஃபஸ்ட் லேயர் போடுறதுக்கு தேவையான இது. அடுத்து அவர் வந்து விதையை போடுவார். விதையை வந்து நடுவில் போடக்கூடாது, சைடில் எஜ்ஜில் தான் போடணும். ஏன் சைடில் போடணுன்னா அந்த நடுவில் போட்டிங்கன்னா பூத்து வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். இதுனா சைட்லனா அந்த பூசணம் பரவத்துக்கு ஈஸியாக தெரியும் நம்மளுக்கு, முளைச்சி வர்றதுக்கும் உடனே வந்துடும். பாருங்க எப்படி அவர் போடுறாருன்னு, மொத்தமாக ஒரே இடத்த போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு இருக்காரு, கரெக்டாக லெவலாக மெயின்டைன் பண்ணுறாரு. மீதி இருக்கு அதை எடுத்து போட்டு இப்போ அடுத்த லேயர் அவர் போடுவார். இந்த மாதிரி ஆறு லேயர் நம்ம போடணும். இப்போ செகண்ட் லேயர் போடுவார். செகண்ட் லேயர் கொஞ்சம் வைக்க அதிகமாக போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஆறு லேயர் ஏன் போடுறோன்னா அந்த வைக்கலுக்கும் அந்த விதைக்கும் போடுற கேப்பு அந்த ஆறு லேயருக்கு தான் கரெக்டாக இருக்கும் அந்த கவருக்கு. அதுக்கு மேலே போட்டாலும் கவரை திரும்பவும் பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆறு லேயர்னால் கரெக்டாக இருக்கும் நம்ம பிரிக்கிறதுக்கு, அதனால் ஆறு லேயர் மட்டும் போடுறோம். கம்மியாக போட்டோன்னா விதை அதிகமாக போட்டு வைக்கலை கம்மியாக போட்டோன்னா உடனே பூத்து வந்துடும், அடுத்து நம்ம உள்ளே காட்டணும்ல ரெண்டாவது பறின்ற மாதிரி வராது, அது ஃபஸ்ட்டு பறியிலே முடிஞ்சிடும். அதனால் நம்ம வந்து கரெக்டாக வைக்க எவ்வளோ இருக்கோ விதை அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். ரெண்டாவது லேயர் விதை போடுறாரு அவர். பாருங்க உடச்சி தான் தூவி விடணும். நம்ம மொத்தமாக போட்டோன்னா ஒரே இடத்து தானே விடும், அதனால் வந்து உடச்சி தான் விதையை தூவி விடணும். ரெண்டு லேயர் போட்டார், மூணாவது லேயர் போட போகிறார். இப்போ பாருங்கள் அவர் அஞ்சு லேயர் போட்டார், லாஸ்ட் லேயர் போட போகிறாரு. கரெக்டாக அந்த கவருக்கு எஜ்ஜுக்கும் வந்துடுது. லாஸ்ட் லேயர் போட்டுட்டு வைக்க கொஞ்சம் மேலே இது பண்ணணும், வைக்க போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை விதை போட்டதே அந்த லாஸ்ட் லேயர் விதை போட்டது வீணாகிடும். இது ஆறாவது லேயர் போட்டு முடிச்சிட்டாரு, மேலே கொஞ்சம் விதையை தூவிட்டால் போதும். அதுக்கடுத்து வைக்கலை மேலே போடணும். பாருங்கள் இப்போ வைக்கல் போடுது. காளானை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ சுத்தமாக பண்ணுறோமோ அப்படி தான் வரும், நீங்கள் சுத்தம் இல்லாமல் பண்ணிங்கன்னா வராது.
திரும்ப சொல்கிறேன், காளானை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருந்தால் தான் காளான் வரும், உள்ளே கிருமி எதுவும் வராது, அப்புறம் நிறையா ஃபால்ட் வரும்னு சொல்லுவீங்க. காளான் எவ்வளோ நீங்கள் சுத்தமாக போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஈல்டும் வரும், ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். அவர் கரெக்டாக க்ளீனாக போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ ஆறு லைன் அஞ்சு ஆறு ஆறு லேயர் அவர் போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ வந்து பேக் பண்ணுவார். பேக் பண்ணுறப்ப பாருங்கள், உள்ளே காற்று இருக்கக்கூடாது, காற்று இல்லாத அளவுக்கு அவர் பிடிச்சி ஒரு எஜ்ஜை பிடிச்சி கேப்பு வரணும். காற்று இல்லாத அளவுக்கு அமைக்கி விடுவார். காற்று போனால் அந்த கேப் அப்படியே இருக்கும், தண்ணி ஒரு மாதிரியாக ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி காற்று போகாத அளவுக்கு வச்சிடும். மடிச்சுட்டு லபர் பேண்ட் போட்டுருவார். ஃபஸ்ட்டு போட்டதோட இப்போ லபர் பேண்டு ரொம்ப டைட்டாக போட்டாகணும், இல்லைன்னா கவர் வேலையை வெளியில் வந்துடும். லபர் பேண்ட் ஃபுல்லாக போட்டார். இப்போ வந்து டேட் எழுதணும். இப்போ எல்லா பெட்டு போட்ட உடனே டேட் எழுதணும். டேட் ஏன் எழுதுறேன்னா, என்ன சொன்னேன்ல, இந்த காளான் எத்தனை நாளைக்கு பூத்து வருது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக டேட் எழுதி வைக்கிறோம். இன்றைக்கி வந்து டேட் எழுதியாச்சு, இதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வைக்க வேண்டியதான், அவ்வளோதான். எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஷெட்டு போட்டு முடித்த உடனே வெளியில் இருக்கிற பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்காது, எல்லாமே வரும். அதனால் நம்ம வந்து மருந்து அடிப்போம். மருந்து எப்படின்னா, அது பெட்டுலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி மருந்து அடிப்போம். 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 20 ml டேனிட்டால், 20 ml ஜென் பவுட்ரு, 20 ml 200 ml வந்து பார்மலின், இதை மட்டும் போட்டு 10 லிட்டர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி ஷெட்டு ஃபுல்லாக அடிச்சிடுவோம். ஷெட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒரு 3 நாள் ஷெட்டு மூடி வச்சிடணும். அது யாரும் உள்ளே வரக்கூடாது. 3 நாளைக்கு அடுத்து தான் ஷெட்டை திறந்து வைக்கணும். கண் அப்படி உள்ளே வந்தால் கண்ணெலாம் எரியும், பார்மலின் அடித்ததுக்கு கண்ணெலாம் எரியும், நெடி ஏறும், உடம்புல ஃபால்ட் ஆகும். அதனால் ஷெட்டு மூடி வச்சுருவோம். 3 நாளைக்கு அடுத்து சரியாயிடும். திரும்ப அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணால் எதுவும் ஷெட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் வராது. இப்போ வந்து அது ஒரு 2 மாதத்துக்கு அடுத்து திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த பேட்ச் ஏற்றுறப்ப திரும்ப ஷெட்டை கிளியர் பண்ணிவிட்டு தான் போட்டாகணும். திரும்ப அந்த பயோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு மருந்து அடிச்சுட்டு திரும்ப தான் ஏற்றி ஆகணும். வாங்க இப்போ பெட்டு மோட்டை பழம் வாங்க. கீழே வைக்கிறதுக்காக முடிச்சு போட்டாச்சு. கரெக்டாக பெட்டு மாட்டியாச்சு. பாருங்கள் பெட்டு மாட்டியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி மாட்டி இருக்கணும். இந்த பைப் இல்லாததுனால இப்படியே வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு திரும்ப பைப் போட்டுட்டு மாட்டணும். நம்ம வந்து டெம்பரேச்சர் இங்கே இது வரைக்கும் 3 பெட்டு போட்டு இருக்கலாம். சரி, ஷெட்டு இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால, இந்த ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால வெயில் அதிகமாக வரும். அதனால் இங்கே 2 கிட்ட மட்டும் போட்டோம். இங்கே சில்னஸ் இருக்கிறதுனால இது ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இதுக்கு மேலே ஏற்றோம்னா டெம்பரேச்சர் அதிகமாகும், அதனால் பெட்டு வீணாகும்ன்றதுனால அது போடாமல் கம்மியாக விட்டுருக்குறோம். இப்போ வந்து பெட்டு வந்து உரியில் வச்சாச்சு. இப்போ வந்து ஹோல்ஸ் போடணும். ஏன் அங்கேயே ஹோல்ஸ் போடலாம்? இங்கே வந்து நீங்கள் ஹோல்ஸ் இந்த இடத்த போட்டிருந்தீங்கன்னா கயிறு வைக்கிறப்போ அந்த ஹோல்ஸ் அடைச்சிக்கும். அதனால் கயிறில் வச்சுட்டு அதுக்கடுத்து தான் ஹோல்ஸ் போடணும். அவர் இப்போ வந்து ஹோல்ஸ் போடுவார். பாருங்கள், மொத்தம் 16 ஹோல்ஸ் போடணும். ஒரு சைடில் 4 ஹோல்ஸ். அந்தமாரி ஹோல்ஸ் போடுற குச்சி வந்து நம்ம குச்சியில் தான் போடணும். அதை டெட்டால் போட்டு கழுவிட்டு போடணும். இதுவே நம்ம இரும்பில் அந்த மாதிரி எதனா கம்பியில் போட்டோம்னா துரு பிடிச்சிருக்கும். துரு பிடிச்சது உள்ளே போயிடுச்சுன்னா ஃபார்ம் ஆகிறது நின்றுடும், வீணாகிடும். அதனால் வந்து ஒரு குச்சி, வேப்பங்குச்சி அந்த மாதிரி குச்சியில் எடுத்து டெட்டால் போட்டு கழுவிட்டு அதுக்கடுத்து தான் போடணும். இப்போ அவர் ஏன் விதை இந்த ஒட்டாக போட்டார்னா ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ உள்ளே போட்டிருந்தால் ஃபார்ம் ஆகிறது நம்மளுக்கு அந்த டேட்டுக்குள்ளே ஃபார்ம் ஆகிறது தெரியாது. இது ஒட்டாக போடவே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது தெரியும். இதில் தெரியுதுங்களா? இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி போட்டுருப்பார். அது ஃபார்ம் ஆகிறது லைட்டாக தெரியும். இது நேற்று போட்டது, அதனால் விதை அப்படியே இருக்குதுங்க. இன்னும் ஒரு 4 நாள் ஆகிடுச்சுன்னா இதுவும் அந்த நிலைமைக்கு வந்துடும்.
இன்னும் ஒரு ரெண்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஆன மாதிரி ஃபார்ம் ஆன மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கே தெரியும் ஃபார்ம் ஆகிக்குது ஒன்று ரெடி ஆகிடுத்து வந்துடும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு பெட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு பொறி பறிச்சுட்டோன்னா அப்படியே விட்டுடக்கூடாது, திரும்ப பக்கத்தில் ஹோல்ஸ் போட்டு விட்டுடணும். நான் சொன்னல ஹோல்ஸ் போடுற குச்சின்னு அது இதுதான் வேப்பங்குச்சி, வேப்பங்குச்சியில் தான் போடணும், இல்லை வேறு எதனா மூங்கில் குச்சி அந்த மாதிரி கூட போடலாம். நம்மளுக்கு வந்து நோய் தொத்தாமல் இருக்கிறதுனால இந்த குச்சியால் போடணும், அதுவும் டெட்டால் போட்டு கழுவிட்டு போடணுன்றது. இப்போ வந்து பறிக்க போகிற காளான்னு அந்த எந்த ஸ்டேஜில் இருக்கும் சொல்ல பாருங்க. இது நல்லா பூத்து வந்திருக்கும், இது வந்து ரெண்டாவது பறி பறிக்கிறதுனால இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதை விட்டுனா சாயங்காலம் விட்டுனா கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும், அதனால் இப்போ பறிச்சாகணும். இப்போ வந்து அவர் காளான் பறிக்க போகிறாரு, காளான் பறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கணும், க்ளவுஸ் போட்டு இந்த மாதிரி பிளேட் ஒன்று எடுத்துக்கணும். க்ளவுஸ் அவர் பறிப்பார், இப்போ பாருங்க பறிக்கிறது வந்து கத்திரிக்காயில் தான் பறிக்கணும்னு இல்லை, இப்போ அது திருவுனாலே வந்துடும், அவர் பறிப்பார் பாருங்க. அங்கே காட்டுனது வந்து கொஞ்சம் ரெண்டாவது இதுவில் வந்தது, இது ஃபஸ்ட்டு இதுவில் வந்தது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ரெண்டு நாள் வச்சுருக்கலாம், அது செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரெண்டு நாள் வெளியிலே வச்சுருக்கலாம், அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தால் ஒரு மூணு நாள் தாங்கும், அதுக்கு மேலெலாம் வச்சிருக்கக்கூடாது, அதுக்குள்ளே செஞ்சு ஸ்டார்ட் ஆகணும். இந்த சைடு பாருங்கள், இது வந்து இதை பாருங்க பழகி, இது வந்து கொஞ்சம் சுருங்கி போயிட்டு இருக்குது, அது ஏறினா பறிக்க வேண்டியது, பறிக்காமல் விட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் சிப்பி காளான்னு, சிப்பி மாதிரி இருக்கிறதுனால இது சிப்பி காளான்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்களா, இது இதோட இன்னும் பெருசாக வரும், 200 கிராம் 300 கிராம் அது அந்த மாதிரி லெவலில், ஒரு பூவே 300 கிராம் 400 கிராம் பூக்கிற அளவு கூட இருக்கும். இது வந்து தனித்தனியாக பிச்சு தான் இது பண்ணுவாங்க, பேக் பண்ணுறப்ப மொத்தமாக பண்ண மாட்டாங்க, பிச்சு காட்டுங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ பறிக்க வேண்டியது, அதனால் இந்த மாதிரி இருக்குது, ஏற்கனவே பறிக்க வேண்டியதை விட்டுட்டாங்க, அதனால் சுருங்கி எடுத்துது. இந்த மாதிரி தனியாக பிரித்து பேக் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேட்ச் போடுறது இருக்குது, கஸ்டமர் அதிகமாக இருந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக போட்டு இருக்கலாம். நம்ம இங்கே ரேட்டு வந்து ஒரு பேக்கெட் வந்து 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம், வெளியில் அவங்கவுங்க எவ்வளோ கொடுக்குறாங்க நம்மளுக்கு தெரியல, இங்கே நாம் வந்து 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த ஒரு பெட்டை போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறேன். இதில் அதிகபட்சமே இந்த கவரு, வைக்கல், விதை, இது மூணு தான் நம்மளுக்கு மெயினு. வைக்கல் விதை தான், வைக்கல் வந்து நம்ம கிடைக்கிற டைமில் வந்து அங்கங்கே வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிறணும், அதுமாதிரி மழையில் நனைஞ்ச வைக்கல்லாம் போடக்கூடாது. நல்லா இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அறுவடை பண்ண வைக்கலாம், அதை பார்த்து தான் போடணும். அப்படி இல்லைன்னா கூட அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் மழையில் நனைய வச்ச வைக்கல்லாம் போடக்கூடாது. அந்த மாதிரி மழையில் நனைய வச்ச வைக்கல்லாம் ஏன் போடக்கூடாதுன்னா நோய் தொற்றுலாம் வரும், அதனால் அந்த மாதிரி வைக்கல்லாம் போடக்கூடாது. இப்போ விதை வந்து அவர் பிரித்தார்ல, ஒரு பாதி தான் போட்டுரும், இன்னொரு பாதிக்கு வந்து இன்னொரு பெட்டுக்கு போடுறதுக்காக வச்சுருவோம். ஒரு பாக்கெட் விதை வந்து வாங்குற இடத்த ஒரு சில இடத்த வந்து 30 ரூபாய் கொடுப்பாங்க, 35 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுப்பாங்க. விதை வந்து ஒரு 40 ரூபானே நம்ம மேக்ஸிமம் மட்டும் வச்சுக்குவோம், 40 ரூபானா வைக்கல் இந்த பெட்டுக்கு தேவையான வைக்கல் ஒரு 20 ரூபா அந்த மாதிரி கூட வச்சுக்குவோம், 60 ரூபா கவர் ஒரு 5 ரூபா மொத்தமாக ஒரு 2 ரூபா 3 ரூபானா மிஞ்சி போனால் ஒரு 60 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும், ஒரு அதிகபட்சமே 60 ரூபா அதுக்குள்ளே முடிஞ்சிடும். நம்ம வந்து ஒரு பெட்டுக்கு வந்து 1 கிலோ மினிமம் வந்து 1 கிலோ ஈல்டு எடுப்போம், மேக்ஸிமம் வந்து 2 கிலோ அந்த மாதிரி எடுக்கலாம், மினிமம் ஒரு கிலோ ஈல்டு எடுக்கும். 1 கிலோ வந்து நம்ம 200 ரூபானா நம்மளுக்கு ப்ராஃபிட் தானே, 60 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் எங்கேயும் இருக்குல்ல, பாதிக்கு மேலே வருமானம் எடுக்கலாம். காளானை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டோம், காளானுக்கு ஷெட்டு அமைக்கிறது, உள்ளே எப்படி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, காளான் பறிக்கிறது எப்படி, பெட்டு போடுறது எப்படி, எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். உங்களுக்கு ஆல்ட்ருக்கு எதனா தோணும், அந்த இதை விட காஸ்ட்டு கம்மியாக பண்ணணும்னு தோணும், அந்த மாதிரி காஸ்ட்டு கம்மியாக பண்ணணும்னு தோணும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஏதாவது டவுட் ஏதாவது வந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். அப்படி நீங்கள் ஷெட்டை வந்து பார்க்கணுனாலும் விக்ரவாண்டி ஒன்றியம் தான் குச்சிப்பாளையம், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் சொல்கிறேன், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் இங்கே வந்து ஷெட்டை கூட பார்க்கலாம். என் நம்பர், என் பேர் திருக்குமரன், என் நம்பர் நோட் பண்ணிங்க, 9384277747. அவர் என் ஃப்ரெண்டு, அவர் பாலாஜி நம்பர், அவர் நம்பருன்னு நோட் பண்ணிங்க, 6374653513. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் வந்து கேளுங்கள், நாங்கள் கிளியர் பண்ணுறோம், ஃபோனில் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா, பிடிச்சிருந்ததா?
மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இவங்களோட நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மூலமா இவங்ககிட்ட நீங்கள் பேசி நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.